ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஜெயந்தி நாகராஜன்ஸ் வேர்ல்ட், எளிய சைவ சமையலின் தொகுப்பு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஓமவல்லி ரசம். கற்பூரவல்லின்னு இதை சொல்லுவாங்க. இதை வச்சு ஒரு சூப்பரான ரசம் எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 ஓமவல்லி இலையை பிச்சு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். நல்லா கொதிக்க கொதிக்க இதோட எசன்ஸ் வந்து அந்த தண்ணியில் இறங்கிடும். இப்போது இதை நம்ம இறக்கி வைக்க போகிறோம். இப்போ இதோடையே நான் ஒரு 10 கருவேப்பிலையும் 1-2 கிள்ளி போட்டால் அதோட எசன்ஸும் அதில் இறங்கும். இப்போ இதை நம்ம ஆறுற வரைக்கும் நம்ம இதை மூடி வைக்கலாம். இப்போது ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து, ஒரு 4 பேருக்கு பண்ணுறதுனால இவ்வளோ எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பண்ணால் இன்னும் கூட குறைச்சிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நான் மைக்ரோவேவில் ஒரு 2 மினிட்ஸ் புளி வச்சுடுவேன். அது நல்லா கொதித்து வெளியில் வந்துடும். நீங்கள் ஹாட் வாட்டர் கூட ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ மைக்ரோவேவில் வச்சா எவ்வளோ சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போது ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். நான் ஏற்கனவே கீரை செஞ்ச பேன் இது, அதான் அப்படி இருக்குது. கூடிய மட்டும் கம்மியாக வெசல்ஸ் யூஸ் பண்ணால் நல்லது. இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், தோரம்பருப்பு, மிளகாத்தூள், ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம், இது எல்லாத்தையும் இந்த 2 ஸ்பூன் நெய்யில் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். கடுகு நல்லா வெடிக்கணும். அதுக்குள்ளே இந்த தோரம்பருப்புலாமும் லைட்டாக செவந்துடும். இதெல்லாம் செவந்து வெடித்தப்புறம் நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி 3 டைம்ஸ் தண்ணி ஊற்றி கரைப்பேனா உங்களுக்கு என்ன வழக்கமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதை நம்ம தாளிப்பில் சேர்த்துருவோம். நம்ம இந்த ரசம் வந்து ஃபஸ்ட்டே தான் இதுக்கு நம்ம தாளிக்கணும். ரசம் பண்ணிட்டு தாளிக்கக்கூடாது. வெந்தயத்தோட வாசனையோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த ரசத்துக்கு தேவையான அளவு கல் உப்பு நான் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி. நம்ம வீட்டில் யூஸ்வலாக சாம்பார் பண்ண வச்சுருப்போம் இல்லையா, அந்த பொடி. ரசத்துக்கு போய் சாம்பார் பொடின்னு நினைக்காதீங்க. இது போட்டால் தான் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரசம். இதெல்லாம் நல்லா கலரி புளியோட பச்சை வாசனை சாம்பார் பொடி வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கொதிக்க விடணும். அதுக்குள்ளே இந்த கற்பூரவல்லி லீஃபை நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். நம்ம இது அப்படியே போட்டோன்னா எல்லோரும் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம இதோடய எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் வந்திருக்கும். ஸோ இதை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு இந்த தண்ணியை நம்ம கொதிச்சிட்ருக்கிற ரசத்தில் சேர்த்து ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிட போகிறோம். இப்போ இந்த தண்ணியை நம்ம ஓமவல்லி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இந்த ரசம் வந்து இது மாதிரி நம்ம ஓமவல்லிலாம் சேர்த்துருக்கோன்னு சொன்னால் கூட நம்ப முடியாது. யூஸ்வல் ரசம் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ண ஒரு கட்டி வெல்லம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் அவ்வளோதான் ரசம் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம சர்விங் டிஷ்க்கு மாற்றிட்டா எவ்வளோ தெளிவாக ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். இதை ரைஸில் போட்டும் சாப்பிடலாம், சூப் மாதிரி அப்படியே கப்லையும் குடிக்கலாம். இன்டைஜஷன், கோல்டு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. வின்டர் ரெசிபி ஆக்சுவலாக, பட் சம்மர்லேயும் நம்ம இதை சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜெயந்தி நாகராஜன்ஸ் வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.